விஷயங்கள் மேல அவர் வச்சிருந்த அன்பை நான் நேரடியா பார்த்திருக்கேன். நார்மலா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேரவன்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரும் யாரோடய உட்கார்றது இல்லை, கேரவன்ல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்ல அவங்களுக்கு தனி ரூம் இருப்பாங்க. விவேகானந்த் சார் நான் அப்படி பார்த்ததே இல்லை. கடைசி கடைசி அவர் சொக்கத்தங்க நடிக்கிற வரைக்கும் நான் அவரை பார்க்கும்போது செட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவோம். எல்லார் கூடவும் சாப்பிட்றத பத்தி அவர் கவலைப்பட்டதில்லை. டெக்னீஷியன் சாப்பிட்றத பத்தி தான் நிறைய கவலைப்படுவார். சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும் போது பிரேக்கு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். ராகிராஜ் சார் தான் டைரக்டர், அவங்க எல்லாரும் உட்காந்துப்போ கேப்டன் சார் வந்து எந்திரிச்சு வெளியே போனாங்க. எதுக்கு சாப்பாடு டயத்தில் வெளியில் போறாருன்னு பார்க்கும்போது அங்கே வெளியில் போய் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஏன்னா சினிமாவில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் தான். கேமரா யூனிட்டு, லைட் யூனிட்டு, ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்க தான் எப்போவுமே வேலை பார்க்குறாங்க. ஆர்டிஸ்ட்டுக்காக உட்கார்ந்து டைம் கிடைக்க அவங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ வெளியில் போய்